இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 10.3 க்வெஸ்சன் நம்பர் 7. ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் டு த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ரெப்ரசன்டட் பை ஏஇ பவர் 8x ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் 8x. அப்போ சொல்யூஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு ஏஇ பவர் 8x தென் பிஇ பவர் மைனஸ் 8x. இது என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய் என்னாகும், ஒய் டேஸ்னு மாறும், அண்டது டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு இ பவர் 8x இன்ட்டு 8 ப்ளஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், மைனஸ் 8x இன்ட்டு மைனஸ் 8. ஏன்னா அங்கே ப்ளஸ் 8 அப்படிங்கிறப்போ ப்ளஸ் 8, மைனஸ் 8ங்கிறப்போ மைனஸ். ஸோ ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் 8x, இந்த 8 வந்து முன்னாண்ட கொண்டு வந்துக்கலாம், மைனஸ் 8p இ பவர் மைனஸ் 8x. நவ் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது என்னாகும், ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 8a இ பவர் 8x தென் 8 மைனஸ் 8b இ பவர் மைனஸ் 8x தென் மைனஸ் 8. ஸோ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 64 தென் ஏஇ பவர் 8x மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, ஸோ 64 இங்கே மைனஸ். ஸோ யூ டேக் 64 காமன், ஸோ தட் ஏஇ பவர் 8x தென் ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் 8x. திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஏன்னா கொஸ்டினில் வந்து இது நமக்கு என்னன்ட்ருக்கு அப்படின்னீங்களே, ஒய் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 64 ஒய். தேர்ஃபோர் திஸ் இஸ் அ ரிக்வயர்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது யூவி மெத்தடு ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் என்ன ஆயிரும், ஒன்றுன்னு ஆயிரும். இந்த சைடு எழுதுனீங்கன்னா ஏஇ பவர் எக்ஸுக்கு அதே தான், தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் வருமா, அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்ட பிகினிங்லேயே. ஸோ பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று தான் இந்த இடத்துல மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னு மாறிடும், 2x அப்படின்னு சொல்லி மாறிடும். நவ் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த இடத்துல இதுவும் நமக்கு என்ன ஆயிரும், யூவி மெத்தட் ஆயிரும், எக்ஸ் ஒய் டேஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இது வேணால் திரும்ப நான் எழுதி எழுதிக்கிறவன் மேலே, இங்கே எக்ஸ் ஒய் டேஸ் தென் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏஇ பவர் எக்ஸ் தென் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x அப்படின்ட்டுருக்கு. அப்போ இதை நம்ம மறுபடியும் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் என்ன, ஒய் டேஸ் என்ன, ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் ஒய் டேஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1. தென் அடுத்தது ஒய், ஒய்யினுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் எக்ஸுக்கு அதே தான், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மைனஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்னொரு மைனஸ் வரும். ஸோ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரும், பிஇ பவர் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸுக்கு ஒரு மைனஸ் போடுவோம், ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு, தென் ப்ளஸ் 2 எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. ஸோ ஏஇ பவர் எக்ஸ் தென் ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ நம்ம இந்த பிகினிங்கில் இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், எக்ஸ் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் ஒய் டேஸ். இங்கே இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸ் 2 இந்த சைடு கொண்டு வந்துடு, மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏஇ பவர் எக்ஸ் தென் ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இங்கே கொஸ்டினில் இங்கே இதில் வந்து ஏஇ பவர் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே கொண்டு வந்துடலாம், இந்த சைடு கொண்டு வந்துடலாம்.
So x y dash, x then y dash minus 2 equal to இந்த ஈக்குவேஷனில் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகுது. இங்கே டிக் பண்ணதில் பாரு, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை. அப்போ இங்கே எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கே இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூ கன்சிடர் திஸ் எஸ் ஒன்னு வச்சுட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரம் ஒன், ஸோ யூ ரைட் ஃப்ரம் ஒன், இது ஒன்னில் இருந்து இது எடுத்து எழுதிட்டேன், அவ்வளோதான். இதோட ஆன்சர் வந்து ஓகே. ஸோ எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம். டூ ஒய் டேஷ் வருது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் டூ. டூ ஒய் டேஷ் எங்கே விட்டோம்? நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்கா, இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்கா, அப்போ என்ன வரும், டூ ஒய் டேஷ்னு எழுதும் இல்லையா. நான் இங்கே வெறும் ஒய் டேஷ் எழுதிட்டேன். ஸோ இதை நான் இப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூ ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி வரும், வீடியோ ஃபுல்லாக மாற்ற முடியாது. ஸோ இந்த இடத்துல டூ ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஒய் டேஷ் வர இடம் எல்லாமே டூ ஒய் டேஷ். ஸோ மற்றதெல்லாமே கரெக்டு. ஸோ இந்த ஃபைனல் ஒன் எக்ஸ் வந்து தான் இங்கே வந்து டூ ஒய் டேஷ் தென் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்.